எஸ் தமிழன் பதிவில் வந்திருப்பீங்க. இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு எமோஷன் கடந்தாக பேச போகிறேன். எப்படின்னா, எனக்கு வந்து எப்படி தைராய்டு ப்ராப்ளம் வந்துச்சு, அது எப்படி ஒரு கேன்சர் டியூமர் அளவுக்கு போச்சு, அதுக்கப்புறம் நான் எப்படி அதுலேருந்து குணமாகி வெளியில் வந்தேன், அதை எப்படி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், இப்போ எப்படி இருக்கேன், அது மீண்டு பார்த்து நல்லா செஞ்ச பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய விஷயம் பர்சனல் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்து ரெஸ்ட்ரக்ட் சேனல், நானும் ஒரு ரெஸ்ட்ரக்டார், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு எப்படி தயாரி வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சா அப்படின்னா, 2016 அதாவது நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த ரூம்ல தான் அப்புறம் யூடியூப்ல பண்ணிட்டு இல்லை, நான் வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் சரிங்களா, ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட். அப்படின்னா ரொம்ப அதிகம் மார்க் எடுக்க மாட்டேன், ஃபெயில் ஆக மாட்டேன், ஜஸ்ட் பாஸ் மார்க் வந்து வாங்குவேன், அந்த மாதிரி ஒன்று ஸ்டூடெண்ட். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ரூம்ல தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த ரூம் படிச்சுட்டு இருந்தப்போ என் சைடு கிளாஸ் இருக்கும், அந்த சைடு கிளாஸ்ல உட்காந்து தலைவாரிட்டு இருக்கும்போது பார்த்தா என்னோட கழுத்துல இந்த சைடில் வந்துட்டு ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்பில் பிதிக்கிட்டு வெளில நிற்கிறது. நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன், என்னன்னா வந்துட்டு அச்சோ அவ்வளோதான்டா நம்மளுக்கு, என்னமோ பயந்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே குடு எங்கள் அம்மா கிட்ட ஓடி போயிட்டு, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுமா என்னன்னு தெரில குண்டா, எங்கள் அம்மா பயந்துட்டாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலி எதுக்கு யாருக்குமே இப்படி ஆனது கிடையாது. ஸோ பார்த்த உடனே ரொம்ப வந்து ஷாக், எங்கள் அம்மாக்கு என்ன சொல்கிறது சொல்கிறேன்னு ஒன்றும் புரியல. நாங்கள் எங்கள் அம்மா என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, நான் வந்து படிக்கும் கொஞ்சம் கத்தி படிப்பேன், ஸோ கத்தி படிச்சதுனால தொண்டை வந்து வீங்கிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு எசக்கு பெசக்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் தெரிஞ்ச ஒரு ஜென்ரல் டாக்டர்கிட்ட போனோம். அந்த ஜென்ரல் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, எச்சிலாம் முழுங்கு பண்ணோடனே முழுனா அந்த பால் வந்து மேலே கீழே வந்து போயிட்டு வந்தது சரிங்களா. ஸோ அது அந்த வரைக்கும் தெரியாது, தைரன்னு ஒரு நோய் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதில் இப்படி ஒன்று இருக்குன்னு சுத்தமாக தெரியாது. அவர் தான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ப்ரோ இது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு தைராய்டு இஷ்யூ ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் கொடுக்குற டேப்லெட் சொல்லி சாப்பிடுங்க சரியாயிடும் சொல்லிட்டு ஒரு தைரோய்டு நாம் தான் கொடுத்தாரு. இந்த தைராய்டு இருக்கவங்க டேப்லெட் போடுவாங்க தெரியுமா? ஸோ அது கொடுத்தாரு, கொடுத்து சரியாயிடும் சொல்லிட்டாங்க சரிங்களா. ஸோ கொடுத்துட்டாங்க, நானும் அதை போட ஆரம்பித்தேன். ஸோ படிக்கவும் ஆரம்பித்தேன். பட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் கேப்பில் வந்து எனக்கு பயங்கரமான பாடி இம்பாக்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு சரிங்களா. எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலே என்னால் வாழ முடியல. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட நான் 12th படிக்கும் போதே ஒரு ஏஜ் வந்துட்டு 15 to 16 இருக்கும். அப்போவே வந்து நான் 65 kg இருப்பேன், நல்லா ஒரு வெயிட்டாக இருப்பேன், போன் வெயிட் தான், ஒல்லியாக இருந்தாலும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருப்பேன். சட்டுன்னு வந்துட்டு வெயிட் கம்மியாக ஆரம்பிச்சிதுன்னா வாரத்துக்கு அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சிது, 65 to 60 அந்த மாதிரி வாரத்துக்கு வாரம் 2-3 kg வந்து கம்மியாகிட்டே இருந்தப்போ நான் ரொம்ப வந்து ப்ரெஷர் ஆகிட்டேன். அதே மாதிரி வந்து அடிக்கடி எனக்கு ஃபீவர் கோல்டு, ஸோ அதிகமான வந்துட்டு அந்த மாதிரி அந்த டிசீஸ்லாம் வந்து இருந்ததா. ஸோ எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனேன், அவங்க போகும்போது சொல்லுவாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் சொல்லி டோல் எழுதி கொடுப்பாரு. ஸோ அந்த பிரச்சனைக்கு என்னென்னமோ வந்து கொடுப்பாரு, அப்போ நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மறுபடி வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கோல்டு பயங்கரம், எந்த அளவுக்கு கோல்டு வரும் அப்படின்னா, இது வரைக்கும் நான் வந்து மூச்சிடவே முடியாத அளவுக்கு எனக்கு கோல்டு வந்ததே கிடையாது. ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சளி வந்து மூக்கில் அடைச்சிக்கிற அளவுக்கு வந்து கோல்டு அப்போ தான் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம உடம்புல சம்திங் ஏதோ ராங்காக வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் அது பெருசாக கண்டுக்கல. எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன், ஸ்டடீஸ்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பார்த்தீங்களா. ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு பெரிய ஒரு அப்பர் கிளாஸில் பிறக்கல, அதே மாதிரி வந்து நான் ரொம்ப ஏழையும் கிடையாது சரிங்களா. ஒரு லோவர், ரொம்ப லோவரான ஒரு மிடில் கிளாஸு. என்னை வந்து எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டார் சரிங்களா. ஸோ எங்கள் அம்மா எங்கள் அப்பா டைவர்ஸாக பண்ணிட்டு போனார். பட் அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் அம்மா வந்து நல்லதாக வளர்த்தாங்க சரிங்களா. ஸோ எப்படின்னா, எங்கள் அப்பா இல்லாத குறை அளவுக்கு எங்கள் அம்மா என்னை வந்து நல்லா வளர்த்து கிட்டத்தட்ட டாய்லெட் கழுவி படிக்க வச்சாங்க என்ன, அப்புறம் வந்து பாத்திரம் கழுவி படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மா ரொம்ப ரிச் ஃபேமிலியில் வந்து பிறந்தாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்து ரொம்ப டவுன் ஆகி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து நல்லா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. நான் படித்த ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு வந்து 40,000 ரூபாய் கட்டணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க, ரொம்ப படிக்க வச்சாங்க. எங்கன்னா வந்து இங்கே கேகே ஐ மீன் அசோக் நகரில் வந்து வேளாங்கண்ணி ஸ்கூல் இருக்குது தெரியுமா, நாங்கள் தான் படித்தேன் ஓகேங்களா. ஸோ இனி வேளாங்கண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஎம் பண்ணுங்கள், ஐ மீன் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு போடுங்க ப்ரோ ஐ எம் ஆல்சோ வேளாங்கண்ணிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதனால் நான் என்னோட கரியர் ஃபுல்லாகவே நம்ம படிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாகவே இருந்தேன், நல்லாவே படித்தேன். கிட்டத்தட்ட வந்து குவார்ட்டர்லி நல்ல மார்க், ஆஃபில் நல்ல மார்க், எதுலையுமே ஃபெயில் ஆகும் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் நல்ல இருக்குது எனக்கு வந்து அப்போது குவார்ட்டர்லி டெஸ்ட் வைப்பாங்க, அதாவது ஆஃபிலி குவார்ட்டர்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரீ குவார்ட்டர்லி போஸ்ட் குவார்ட்டர்லி ஆஃபிலி அந்த மாதிரி வைப்பாங்க, கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸாம்ல வைப்பாங்க 12th படிக்கும் போது. எங்கள் ஸ்கூலில் ரொம்ப படிப்புன்னு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல மார்க் வாங்கினேன், எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல மார்க் வாங்கிட்டு அந்த சீட் எடுத்து எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக நான் வந்து கீழே வரேன், எங்கள் அம்மா தான் ட்ராப் பண்ணுவாங்க, வீட்டுக்கு கூட்டு போவாங்க. ஸோ கீழே வரும்போது பார்த்தா எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவோட ஓனரும் இருந்தாங்க, அம்மா எங்கள் அம்மா சமையல் வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்களோட ஓனர் வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. வந்தோடனே அவங்க நல்லா பேசுவாங்க, அவங்க வந்து மாமி, அவங்க பேர் தெரியல, அடிக்கடி மாமி தான் அவங்களுக்கு கூப்பிடுவேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி உங்களுக்கு இது மாதிரி இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொன்னாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தைராய்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு அங்கே போகலாம் அப்படின்னு நான் வந்து சும்மா எஸ்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா வேறக்கனே எனக்கு இன்னும் 3 மாதம்தான் இருக்குது 12th பப்ளிக் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா இப்போ நான் படிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னா, ஐ மீன் ஏதாவது சொல்லிட்டாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு எனக்கு ஏதாவது டோஸ் அதிகமாக கொடுத்த மாத்திரை கொடுத்தா படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ல இருந்தேன். ஏன்னா நான் வந்து மெரிட் சீட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் இருந்தேன், எனக்கு என்னன்னா ஸ்கூல் மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா மார்க் அதிகமாக வாங்கினா
நம்மளுக்கு நிறைய சலுகை கிடைக்கும் காலேஜ் போகும்போது அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக நாலேஜ் கிடையாது, என் மார்க் ஃபுல்லாகவே என்னோட மைண்ட் ஃபுல்லாகவே ஸ்டடீஸில் இருந்துச்சு, பெருசாக வெளியே இதை பற்றி யாரும் ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ இப்படி தான் இருந்தேன். ஸோ வந்து எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலில் சொல்லவே என்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு டாக்டர்கிட்ட வந்து என்னை கன்சல்ட் பண்ண வச்சாங்க. அவர் டாக்டர் பண்ணாலும் நான் அவருக்கு எனக்கு சண்முகசுந்தரம், ஆமாம் சண்முகசுந்தரம்னா இன்னும் நான் உடனே பார்த்துட்டு இருக்கேன் தைராய்டு ஓகேங்களா. ஸோ இதனால் ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ அவங்க தான் வந்து பார்த்துட்டு அந்த மாதிரி தம்பி உனக்கு வந்து கொஞ்சம் இஷ்யூ சீரியஸாக இருக்க மாதிரி இருக்கு, நான் இன்னொரு டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணுறேன், அவர் என்ன டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்பான்னு சொன்னார் ஓகேங்களா. எனக்கு வந்து பக்குன்னு ஆயிடுச்சு, ஏன்னா எனக்கு அடுத்த நாள் ஒரு எக்ஸாம் வேறு இருக்கு, நான் சுத்தமாக வந்து படிக்கவே இல்லை. நான் அவருக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த வாரங்களோ எதோ எக்ஸாம் இருக்குது எனக்கு. ஸோ சுத்தமாக வந்து படிக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல, எனக்கு ஒரு பக்கம் திக்கு திக்குன்னு இருக்கு, நான் விட படிக்கிறது எப்படா எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. நான் இந்த இஷ்யூ மறுபடி பொருட்டாகவே எடுத்துக்கல. மறுபடியும் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா அடுத்த இந்த டாக்டர் கூப்பிட்டு போனாங்க. அந்த டாக்டர் பார்த்தா தைராய்டில் வந்து சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் தம்பி நான் உங்களுக்கு டெஸ்ட் தரேன், அந்த டெஸ்ட்டில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம வந்துட்டு மருந்து மாத்திரையில் கரைச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாங்க. பயாப்சி டெஸ்ட் தான் வந்து கொடுத்தாங்க, பயாப்சி கிடையாது, இந்த நீடில் வந்துட்டு இங்கே குத்தி எடுப்பாங்க தெரியுமா, அந்த சாம்பிள் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அவர் கிளினிக் எழுதி கொடுத்தாரு, நாங்கள் அங்கே போனோம். அந்த டாக்டர் பேர் வந்து தளபதி சலாச்சரன், ஆமாம் அவர் பேர் வந்து தளபதி சலாச்சரன் சரிங்களா. அவர் தான் தைராய்டு ஸ்பெஷல் ஐ மீன் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் சரிங்களா. ஸோ அவர் தான் வந்து அமுச்சு விட்டாரு இன்னொரு ஸ்கேன் சென்டருக்கு. அந்த ஸ்கேன் சென்டர் போனால் வந்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரியான ஒரு பேஷண்ட்ஸாகவே இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தங்க ப்ரெக்னன்ட் லேடியாக இருக்காங்க, இன்னொருத்தர் என்னன்னா அப்படியே மைக்கு போட்டு ஒருத்தன் இருக்காங்க, ஐ மீன் ஒரு 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 இதில் வந்துருக்காங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்கு. நான் அங்கே போய் நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஸ்கேன் தான் ஓகேங்களா. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு வந்து அல்ட்ரா சவுண்டும் சம்திங் எடுக்க சொன்னாங்க, கூட சரியாக ஞாபகம் கிடையாது. ஸோ அதாவது ரத்த ஓட சம்திங் எடுக்கும் போல. ஸோ அதனால் வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ எனக்கு அதாவது தைராய்டுன்றது இங்கே பட்டாமூச்சி மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்கும், இயற்கையாக பிறந்தவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா. அந்த கிளாண்டில் ஒன்று மட்டும் இவ்வளோ பெருசாக வீங்கி இருந்தது. அந்த ரிசல்ட்டில் நான் வந்து பார்த்துட்டேன், அந்த டாக்டர் எனக்கு வந்து காமிச்சார் இப்போ இந்த மாதிரி ஒன்று பெருசாக இருப்பார் அப்படி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீடில் ஒரு சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போ என் லைஃப்பில் அதுதான் வந்து நான் மறக்கவே மாட்டேன், ஏன்னா நீடில் வச்சுட்டாங்க. மீன் நீடில்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம வெயினில் வந்து பிளட்டு போகுது தெரியுமா, அதை சுருக்கி நம்ம ரத்தம் எடுப்போம்ல, அந்த மாதிரி நம்மளோட தைராய்டு இன்ஃபெக்ட் ஆன தைராய்டு கிளாண்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி நீடில் விட்டுட்டு அங்கே சாம்பிள் எடுப்பாங்க, அதாவது பயாப்சி அனுப்பணும், ஐ மீன் பயாப்சியில் அதை சொல்லி பேரப்ப சொன்னாங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எடுத்தாங்க. அந்த சாம்பிள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச்சுக்கு அனுப்புனாங்க. அதில் ஒரு பெரிய கூத்தி நடந்தது என்னன்னா, இங்கே அந்த டாக்டர் வந்துட்டு வச்சுட்டார், இது வேறு டாக்டர், இது வந்து மூணாவது டாக்டர் சரிங்களா, ஸ்கேன் எடுக்கிற டாக்டர் வச்சுட்டு அந்த ஊசி வச்சுட்டு அப்படியே போயிடுவாரா எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல. அப்புறம் அங்கே இருக்க நர்ஸாக்காக தான் பிடிச்சி பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்களா. ஸோ வந்து டோட்டலாக எனக்கு புது ப்ரொசீஜர். ஸோ அவங்க பண்ண சரியா தப்பாங்க கூட எனக்கு தெரியல, ரொம்பவே பயமாக இருந்தேன். அப்புறம் அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்தார். சீரியஸாக நான் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு பயத்தை நான் வந்து வாழ்க்கை எதிர்பார்த்ததே கிடையாது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு கழுத்தில் ஊசி வச்சு ஒருத்தங்க வச்சு வெயிட் பண்ணுறாங்க அது வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பண்ண சரியா தப்பா எதுவுமே தெரியாமல் பிளைண்டாக தெரிஞ்சிருக்காங்க, தைராய்டுன்னு தெரியாது, அதில் என்னென்ன தெரியாது, கேன்சர்னு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் பயந்து நமக்கு இன்னும் ஆகுது மட்டும் எனக்கு தெரியுது. நான் டோட்டலாக பயந்து அழுதே அழுதுட்டேன் ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனே. ஸோ ஆனால் பெருசாக அதை வெளிக்காட்டிக்கல அப்படியே வந்துட்டேன், அதான் அழுதாச்சு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் வெளில வந்து ரிசல்ட் வந்து கொடுத்தாச்சு. ரிசல்ட் வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இட்ஸ் டயலமோ அப்படின்னு போட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா கேன்சர் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலான்ற மாதிரி ரிசல்ட் வந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, என் கூட்டம் வந்த ஓனர் அம்மாவுக்கு எதுவும் தெரியல, டாக்டர்ஸுக்கும் ஒன்றும் புரியலன்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம சம்திங் இன்னும் ஆயிடுச்சு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை அப்படியே அந்த டாக்டர் சர்ஜரி டாக்டர் போய் கொடுத்தோம். கொடுத்தோம் என்ன சொன்னார் அப்படின்னா, சாப்பிட்டு சேர்த்து சார் தம்பி, இது வந்து கேன்சருக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இருக்குது, ஐ மீன் ஆல்மோஸ்ட் கேன்சர் ஸ்டேஜில் இருக்குது, இப்போவே நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும், ஸோ நாளைக்கே வந்து அட்மிட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அப்படியே டோட்டலாக என் கரியரை கேட்ட உடனே குளித்தோண்டி புதைச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு அடுத்தது நான் இன்ஜினியரிங் படிக்க போகணும் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை, அதுக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு தெரியாது, கம்ப்யூட்டர்ல அப்படின்னா கம்ப்யூட்டர்ல வேலை செய்யணும் அவ்வளவுதான் என்னோட ஏம் சரிங்களா. டுவெல்த் கம்ப்யூட்டர் குரூப் தான், நம்ம ஐடி கம்பெனியில் வேலை செய்யணுமே தவிர அது இன்ஜினியரா எதுவுமே தெரியல, ஒன்றும் ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுனா வெளி உலகம் தெரியாத ஒரு பையன் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, நான் சொன்னேன் டாக்டர் அப்படியே சொன்னேன் சொன்னேன் அடுத்த நொடியே இந்த மாதிரி சர்ஜரி சொல்றதுலாம் உண்மைதான், எனக்கு வந்து அடுத்த வாரம் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, இன்னும் மூணு மாசம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்க முடியுமா, நான் வந்து கண்டிப்பாக ஐ மீன் த்ரீ டு சிக்ஸ் மந்த் இருக்கு, ஆமாம் த்ரீ டு சிக்ஸ் மந்த் மட்டும் இருக்கு, நான் ஒரு ஹாஃப் இயர் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்க முடியுமா மருந்து மாத்திரையில், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டயர்டாயிட்டேன் கரீர் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஐ மீன் நான் சொன்னேன், அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி நான் சொல்றது தப்பா நினச்சிக்காதரா, இப்போ நான் உனக்கு தைராய்டு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணலை, நாளைக்கு மட்டும் பண்ணல அப்படின்னா உயிருக்கே வந்து ஆபத்தாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து தலை சுற்றிருச்சு. ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு என்னோட கரியரா ஆப்ரேஷனாக பார்த்தா என்னோட கரியர் தான், ஆனால் என் கரியரா என் லைஃப்னு பார்த்தா லைஃப் தான் சரிங்களா, அதுதான் அதை பண்ண முடியும்.
ஸோ என் லைஃப்லேயே நான் எடுத்த முதல் முதல் துணிச்சலான ஒரு முடிவு என்னன்னா, சரி வாங்க ஆப்ரேஷன் பண்ண போகலாம் அப்படின்னு நான் அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டேன். வந்த உடனே நான் என் பெரியமா, அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா மூணு பேர் தான் ஆட்டோவில் போயிருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல் வரப்போ நாங்கள் யாருமே ஒருத்தர் பார்த்து பேசிக்கல, எல்லாருக்குமே வந்து கண்ணில் தண்ணி மட்டும் தான் முட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் அம்மா கூட போகிறவங்க ஒம்பது பேர் இருந்தாங்க, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஸோ யாருக்குமே வந்து ஒன்றுமே தெரில. நாங்கள் ஆட்டோவில் வரும் அப்படியே வந்தோம். டாடா ஓடிபி, எம்ஜிஆர் டாடா ஓடிபி தான் நல்லா நான் எனக்கு வந்து எம்ஜிஆர் டாடா ஓடிபி சம்திங் ஏதோ டாடா ஓடிபியில் வந்துட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். எனக்கு அன்னைக்கு தான் ஒரு ரியலாக காய்ச்சி. இது வரைக்கும் நான் வந்துட்டு என் லைஃப்பில் மரண பயம்னு ஒன்று வந்து நான் இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் அனுபவிச்சதே கிடையாது. சொல்லுவாங்க ப்ரோ எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருக்கும், இவ்வளோ பயமாக இருக்கும் சொல்லுவாங்களே தவிர, இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு ஒரு மரண பயம்னு ஒன்று வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அதுதான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் எனக்கு என்னமோ ஆக போகுது, நான் இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், என்னோடய பிரீதி சரிங்களா. ஸோ என்னோடய பிரீதின்ற ஒரு புக்கை மூட போகிறாங்கடா, என் சாப்டரே மூட போடுறாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் என் கரியர் போச்சு, எனக்கு வந்து சாதிக்கணும்னு, ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். ஏன்னா நான் எங்கள் அப்பா விட்டுட்டு போனதுக்கப்புறம் கூட என் படிப்புலையோ பெருசாலாம் கிடையாது. நான் வந்து சுற்றுவேன், விளையாடுவேன், எல்லாம் கூட படிப்பில் பெருசாக அக்கறையாக இருக்க மாட்டேன், ஆனால் பொறுப்பாக இருப்பேன். ஓகேங்களா, பெருசாக இருக்க மாட்டேன். இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு வீட்டு வேலை செய்கிறது பார்த்தோம். எங்கள் முன்னாடியே எங்கள் அம்மா வந்து ஒருத்தருக்கு அதிகாரம் பண்ணி காய்கறி வெட்டு கழுவு ஐ மீன் சாப்பிட்டா தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம பெத்த அவங்கலேருந்து தான் வந்திருக்கோம் நம்ம. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கணும், பார்த்தா படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரிங்களா. ஸோ மொத்தமாக நம்ம விட்டு போக போகிறோமா, அவ்வளோதான் நான் இதுமாதிரி நம்ம அம்மா தனியாக விட்டுருவோமா அப்படிதான் இருந்துச்சு. நான் வந்து யார்ட்டும் வெளில சொல்லிக்கல இது வரைக்கும் சரிங்களா. ஸோ என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் நம்ம அம்மா தான் நம்மளுக்கு சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ அடுத்த நாள் மீன் நான் எப்பவுமே வந்து சீக்கிரமாகவே லேட்டாக தூங்கிட்டு சீக்கிரமாக எழுந்து படிப்பேன் அந்த மாதிரி ஆள் தான். நீங்கள் வந்து தூங்கவே இல்லை, ஜஸ்ட்டு நான் எப்படா விடியும் அந்த ஒரு ஒரு நொடியும் எனக்கு வந்துட்டு சீக்கிரமாக போகிற மாதிரி இருந்துச்சு. லைஃப்பில் வந்துட்டு நாளைக்கு நமக்கு ஆப்ரேஷன்ரா அப்படியே வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு. விடிய போகிற இன்னும் அந்த இன்னும் ஒரு மணி நேரம் நல்லா இருந்திருக்கும் நாளைக்கு விடியறதுக்கு, இன்னும் ரெண்டு மணி நேரம் விடியறதுக்கு தான் நல்லா இருக்குமே, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருப்போமே, ஏன் அதுக்கு ஒன்றே ஹாஸ்பிட்டல் போகணுமோ அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஒரு நாள் யுகம் மாதிரியே போச்சு சீரியஸாக. ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு காலைல 6 மணிக்கு நல்லா இருக்குது, ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போகும்போது பயங்கர ட்விஸ்ட்டு, எங்கள் அம்மாவே வந்து வீடு வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லாம் கிடையாது சரிங்களா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இனிஷியலாக 7,000 கட்டணும் ஆப்ரேஷன், மொத்த செலவு 70,000 ஆகும், நீங்கள் வந்து கட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து டோட்டலாக ஒன்றுமே புள்ள 70,000 ஆகுமான்றது அங்கே போய் தெரியும். எங்கள் அம்மா ரொம்ப வெகுலியான ஒரு ஆள் தான். ஸோ ஒன்றுமே தெரில. உடனே அவங்க ஓனர் அம்மா கிட்ட ஃபோன் போட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைடா எங்ககிட்டே பணம் இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து மோடி வந்து 2,500 நோட்டு கொண்டு வந்து 1,000 ஐநூறு நோட்டை அழிச்சாங்க தெரியுமா. ஸோ அந்த டைமு ஸோ ஹாஸ்பிட்டல் சொன்னாங்கன்னா எனக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வேணா, எனக்கு வந்து கேஷாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா ரொம்ப டிப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா நிறைய இடத்துல வேலை செஞ்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்க, தங்கமானவங்க, யாரும் வந்து எங்கள் அம்மாகிட்ட திருப்பி காசு கேட்கறதுல ப்ரெஷர் பண்ணல, வேலை சம்பளத்துலேருந்து கழிச்சிக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு ரொம்ப 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 ஃப்ரஸ்ட்ரேஷனான ஒரு நிலைமையில தான் இருந்தேன் சரிங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப இடுக்கமான சொன்ன, ஒரு பக்கம் சிங்கிள் பேரண்ட் அம்மா, ஒரு பக்கம் எதுவுமே தெரியாத நான், என் கரியர் இருக்குது, ஒரு பக்கம் இந்த மோடி பண்ண வேலை, ஒரு பக்கம் எதுவுமே இல்லை. ஐ மீன் அது நல்ல மூவ் தான் ஆக்சுவலி, கல்நோட்டெலாம் அழிச்சது சொல்கிறேன். 2,500 அழிச்ச வந்து ஐ மீன் 2,500 வந்த நேரம், பழைய நோட்டுகள்லாம் போன நேரம், ஸோ எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு கிறிஸ்டின் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நான் வந்து இதுக்கு ப்ரேயர் பண்ணது ஒன்றே ஒன்று தான், கடவுளே எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ எனக்கு வந்து என் உயிரை மொழி திருப்பி கொடுத்துருங்க, நான் ஏதாவது ஒன்று சாதிச்சு அவன் இதுதான் நான் வந்து மைண்டில் பட் தீர்மானமாக ஒரு முடிவில் இருந்தேன் இதுதான் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இருந்தாலும் எனக்கு இல்லை, எனக்கு அந்த மரண பயம் வந்து மனசுல போகவே இல்லை. என்னன்னா ஒரு மாதிரி ஏதோ ஒரு பயம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு, நமக்கு என்னமோ ஆக போதுறா ஆக போதுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் எனக்கு வந்துட்டு இப்போ பணம் கட்டணுமா மாட்டோமான்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இது இருக்கா. ஸோ உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்மா டாக்டர்கிட்ட கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க, பையனை அட்மிட் பண்ணிடுங்க, காசு அப்புறம் பார்த்துக்கலாம், பையன் உயிர் தான் முக்கியம்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு உயிரை காப்பாற்றணும் நினைக்கிற ஒரு டாக்டரில் நான் வந்து தலைப்பு ஜலாச்சரனை சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து ஐஸ் வைக்கிறேன், ஸ்பான்சர் வீடியோ எதுவும் கிடையாது. எனக்கு என்னன்னா வந்துட்டு அந்த டைமில் அந்த டாக்டர் வந்து எனக்கு வேற லெவலில் தெரிஞ்சார். என் கண்ணுக்கு என் லைஃப்பில் ஒரு முக்கியமான பர்சன் அதுன்ற மாதிரி தெரிஞ்சார். உடனே அட்மிட் பண்ணாங்க, ஒரு பைசா வாங்கலை, எங்க தேவையான ட்ரிப்ஸ் எல்லாமே வந்துச்சு, எங்கள் அம்மா இன்னும் 1 ரூபா கூட கட்டல கவுண்டரில், எல்லாமே வந்துச்சு. என்ன கவுண்டரில் வந்துட்டு ஐ மீன் பணம் வைக்கிற கொடுக்குற இடத்துல வந்து ஒரு திருநங்க தான் இருந்தாங்க, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க, சீரியஸ்லி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாங்க. அங்கே நர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஒரு சீனியர் நர்ஸ் இருந்தாங்க, அவங்க தான் ஊசியில் போட்டாங்க சரிங்களா. எனக்கு அந்த பயத்தில் ஊசி போட்டதுக்கு நான் அழுதுட்டேன், ஐயோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊசியில் அழுத ஆள் கிடையாது, பயப்படுவேன் அழுத ஆள் கிடையாது. ஸோ அந்த டைமில் எனக்கு எது நடந்தாலும் பயமாகவே இருந்துச்சு சரிங்களா. ஸோ 2:00 வந்து ஆப்ரேஷனு, 2:00 ஆப்ரேஷன் முன்னாடி ஒரு பயங்கரமாக சம்பளம் வந்துச்சுன்னா ட்ரைனிங் நர்ஸ் இருந்தது போல எனக்கு தெரியாது. அவங்க வந்துட்டு ஊசி போட சொன்னால் கையில் குத்தி கையில் ரத்தம் வந்து ப்ளீட் ஆகி நிப்பாட்டு வச்சுட்டாங்க. அதுவே எனக்கு பயங்க வேறு இருந்த பயத்தில் வேறு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்மளுக்கு தயார் இருக்கும் தெரியுமா. ஸோ
ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எங்க வந்து முடி ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து தாடி, இப்ப வேணும் தாடி இருக்காது, இப்பதான் ரெண்டு மூணு இதை வளர்ந்துருக்கு, தாடினு சொல்ல முடியாது, ஏதோ வாய் கீழே வளர்ந்துருக்கு அப்படிதான் சொல்லணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஷேவ் போன அப்படின்னே அந்த ட்ரெயின் நர்ஸ் எதுவும் தெரியாது போல, உடனே ரேஸ் எடுத்து கர 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 கரமா உடனே டப்பு 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 போட்டுச்சு, இங்க கட் ஆயிடுச்சு, ஒன்னு பீட ஆரம்பிச்சிச்சு, உடனே மறுபடியும் டேப் அப்படின்னு சொல்லிட்டாங்க, உடனே ஓன் உட்காந்துட்டேன். ஸோ ரெண்டு மணிக்கு ஆப்ரேஷன் வரும்போது ஒன்னு 50 ஆயிடுச்சு காலை மதியானம் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஆப்ரேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லைங்க வேற ஒருத்தங்க சீரியஸாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொன்னே என்னை ஹோல்டு பண்ணி 4 மணிக்கு 3 மணிக்கோ 3:30 வச்சுட்டாங்க ஓகேங்களா. எனக்கு என்னன்னா எனக்கு லைஃப்ல உண்மையிலே என்னும் அப்போ தான் அது மறுபிறவி பொழைச்ச மாதிரி இருந்தது. ஓகே எனக்கு என்னன்னா ஆப்ரேஷன் பண்ணி நம்ம பிழைக்க போகிறோம் இல்லை சாக போகிறோன்ற முக்கியம் இல்லை, இந்த டைம் நம்ம வந்து இருக்கோமே அப்படின்றதுங்க என்னோட லைஃப் குறிச்சாலே ரொம்ப ஒரு ஹாப்பியாக வேணும் ரொம்ப சேடாக வேணும் ரொம்ப ஒரு மிக்ஸ்டான ஒரு எமோஷன் சரிங்களா. ஸோ ஒரு பக்கம் இருந்தேன். அதுக்கப்புறம் 3:30 வந்து நர்ஸ்லாம் வந்தாங்க, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ளூ ட்ரெஸ்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கையில் ஒரு பேப்பர் கொடுத்தாங்க பாருங்க, சீரியஸாக எனக்கு ஒரு நல்ல பழக்கம் நான் படிச்சுப்பா சைன் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு எடுத்தேன் அந்த ஒரு இவ்வளோ கட்டுக்கிட்ட ஒரு நோட் இருந்திருக்கிறத, நான் ஒரு 5-6 பேஜ் இருக்கும் சரிங்களா நான் திக்கு திக் பேப்பரில் நான் என்ன பண்ணுறேன் ஒன்னா படிச்சு பார்க்குறேன். எனக்கு அந்த உண்மையாக சொல்கிறேன் கை சொல்லுவேன் உண்மையே புரியல, என் பேர் தெரிஞ்சுது, டேட்டு தெரிஞ்சுது, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் எதுவும் தெரில, ஆனால் லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சிருந்தது. ஆப்ரேஷன் பண்ணும்போது நீ செத்து போயிட்டா அது நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம், ஸோ அந்த முயற்சி நீங்கள் போயிட்டீங்கன்னா வந்துட்டு கிடையாது நாங்கள் பொறுப்பு கிடையாது போட்டுருங்க. அது ஒன்று தெளிவாக புரிஞ்சுது, அப்படியே கண்ணீர் மழுகு அப்படின்னா தான் அவருக்கு நான் வந்து அப்படியே சைன் பண்ணிவிட்டு கடவுளே பார்த்துக்கோங்கப்பா அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் எங்கள் அம்மா சர்ச்சுக்கெல்லாம் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பக்கம் எல்லாம் சரிங்களா ஓகேங்களா. ஸோ வந்து என் ட்ரெஸ்லாம் வந்து என்னை அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க, அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஆப்ரேஷன் சென்டருக்கு போகும்போது என்னால் நான் வரைக்கும் என் ஃபேமிலி எல்லாமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வந்துட்டு என்னை வந்து ஆப்ரேஷன் சென்டருக்குள்ளே வந்துட்டு சென்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ ஆப்ரேஷன் சென்டருக்குள்ளே சென்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து டோட்டலாக ஒன்றுமே புரியல. அப்போ நான் சொன்னேன் நல்லா ஞாபகம் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன், நல்லா ஞாபகம் உள்ளே போனேன். அப் என் லைஃப்பில் என்னென்னா இதுக்கு மேலே நம்ம என் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறோமா இல்லைன்னு தெரில, அட்லீஸ்ட் நம்ம பாயாவது சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டேன். உள்ளே போன உடனே பார்த்தா சீரியஸாக கைசு உண்மையிலே என் வாழ்க்கையில் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஆப்ரேஷன் தியேட்டர் போனது அப்போ தான் எனக்கு உடம்புல வேற இருந்த ஆப்ரேஷன் இருக்குது, அது ரொம்ப சின்ன வயசு நினைவு தெரியறதுக்கு முன்னாடி ஆனது, ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன் தான். பட் உள்ளே போனோடனே எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஆக்சுவலி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே தெரியல. நான் வந்து பெட்டில் படுக்க வச்சாங்க, பெட்டில் படுக்க வச்சுட்டு டாக்டர் வந்து எனக்கு மைக் ஊசி அதாவது அனஸ்தேஷியா போடணும், அனஸ்தேஷியா போடணும் நீடில் வந்துருச்சு, ஊசி போட்டோடனே கை வீங்கிடுச்சு. உடனே இது யார் போட்டாங்கன்னு பார்த்தா அந்த ட்ரைனிங் நர்ஸ் யாரோ ஒருத்தங்க தான் போட்டு வச்சுருந்த வேலை, ஒரு மாதிரி அப்பவே டெஸ்ட் ப்ரெஷர் ஆகிடுச்சு. நான் ஓன் அங்கேயே அழுவார முடிச்சேன், என்ன காரணமே தெரியல, எனக்கு ஆப்ரேஷன் தியேட்டர் பார்த்தோன்னே பயங்கரமாக ஓன் அழுவார முடிச்சேன், ஒரு மறுபடி சொல்கிறேன் டெத் ஃபியர் தான் அப்படியே பயங்கரமாக அழுவார முடிச்சிட்டேன். இந்த பக்கம் பார்த்தா எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிற கத்திரிக்கோல் தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அங்கே ஒரு லே டாக்டர் இன்னொருத்தவங்க வந்து சொன்னாங்க, தம்பி நீ அமைதியாக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண முடியும், பிபி ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பெட் கிளாத் அதிகமாக ஆகும் அப்படின்னு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வயசான ஒரு அட்டன் இருந்தாங்க, அவங்க நர்ஸ் கிடையாது அங்கே ஆயமானு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க வந்தாங்க கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு நான் பார்த்துக்கிறேன்னா நானும் கூட தான் இருப்பேன் பயப்படாத எல்லாமே சொல்லி ஆறுதல் படுத்தி என் மைக் ஊசி போட்டாங்க அவ்வளோதான். கண்ணை மூடினது மட்டும்தாக எனக்கு தெரிஞ்சுது, அதோட கண்ணை தொடர்ந்து நான் வெளில வந்து பார்த்தா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, நான் சொல்கிறேன் அது எப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என் வாழ்க்கையில் அந்த 3 மணி நேரம் மாதிரி ஃபாஸ்ட்டாக போனதே கிடையாது. அந்த 3 மணி நேரம் எப்படி தெரியும்னா சொன்னாங்க 3 மணி நேரம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ அதோட முடியல, இப்போ என்ன எனக்கு கண்ணை தொடர்ந்து நான் யாருன்னு சொல்லணுமா, அப்போ தான் அனசேஷா வந்துட்டு ரிஃப்ளெக்ட் மூளை எந்த பாதிக்காமல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஸோ உடனே என்ன பண்ணாங்கன்னா நான் எழுப்பியிருக்காங்க, நான் ஏஞ்சா அது அதுக்கே ஞாபகம் இருக்குது, நான் எழுப்பியிருக்காங்க, நான் எழுப்பின உடனே கேட்குறாங்க இவங்க யாருன்னு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா பேர் அம்மான்னு சொல்லாமல் செல்வின்னு சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் வீடே வந்துச்சு, ஓகே பையனுக்கு வந்து நம்பர் 1 குரல் இருக்குது, ஏன்னா தொண்டையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ வந்து குரல் மாறாமல் இருக்குது, கீச்சு கீச்சு குரலாம் மாட்டு சில பேருக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு மேன்லி வாய்ஸோடு அப்பவே வந்து சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து நினைவு இருக்கு, இவங்க யார் இவங்க யார் நினைவு இருக்கு, அப்போ ஒன்று கேட்குறாங்க இவங்க தான் அண்ணி இவங்க தான் அக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எல்லாம் முடிஞ்சது, முடிஞ்சிட்டு நான் அப்புறம் ரொம்ப ட்ரௌசியே படுத்துட்டேன். படுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஆப்ரேஷன் கட்டில் எடுத்து போயிருக்காங்க போல தெரில. அதுக்கப்புறம் நான் ஒரு என்னால் நான் ஒரு நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்புறம் தான் எழுந்திருக்கேன் நினைக்கிறேன். எழுந்ததுக்கப்புறம் வந்து நான் டக்குன்னு எப்பவும் போடல மேய்ஞ்சி போக தெரியுமா, அப்படி ஏஞ்ச உடனே கழுத்தில் எவ்வளோ பெரிய டியூப் கட்டியிருக்காங்க, என்னடா அது அப்படின்னு பார்த்தா நேராக ஒரு பேக்கில் போயிட்டு கலெக்ட் ஆகுது. நான் அப்பயே தோணுச்சு எனக்கு தூங்கி ஏஞ்சிக்கும் போதே எனக்கு கழுத்தில் எது பண்ணி இழுத்த மாதிரி இருந்துச்சா, ஸோ அப்பயே நம்ம கழுத்து என்ன இருக்குன்னு திரும்பி பார்த்தா இவ்வளோ பெரிய பைப் என் கழுத்துன்னு வெளில போகுது, அது வந்து அந்த பிளட் கிளாத்தில் ஆகும் தெரியுமா, அது உடம்புல கலக்காமல் அது வந்து ஒரு பேக்கில் கலெக்ட் ஆகிறதுக்காக வைக்கணும்னு சொல்லிட்டு சீரியஸாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணது கூட எனக்கு அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல, அதுதான் இருந்துச்சு. ஏன்னா நான் எங்கே போனாலும் என் கழுத்துலேருந்து அது இப்படி கையில் இருக்கும், நான் தூக்கிட்டே போகணும் வந்து தூக்கிட்டே வரணும் சரிங்களா. ஸோ வந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஒரு நல்ல நான் இருக்குது நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை வந்து பேக் நான் வந்து ரெஸ்ட் ரூம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளஷ் பண்ணேன்,
ப்ரெஸ் பண்ணுறப்ப தெரியாமல் கை போட்டு கீழே ஊந்தோடனே எனக்கு கழுத்து சாஞ்சது உடனே அப்படி இழுத்துச்சு அந்த இது பைப் அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்துச்சு அப்படியே நரகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அந்த ஏன்னா திரும்பி படுக்க முடியாது இப்படி படுக்க முடியாது சரிங்களா. ஸோ இந்த அந்த ஆஃப் டே அப்படி தான் போச்சு. ஆஃப் டே இப்படி போச்ச உடனே இன்னொரு 8 மணிக்கு ஒரு பெரிய குண்டு தூக்கி போகிறாங்க அப்படின்னா ஒரு பேஷனில் வந்துட்டு என்னோட தைராய்டு கிளாண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா அதே தைராய்டு கிளாண்டில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. நான் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது சதமாக இருக்கும் எடுத்து விட்ருவாங்கன்னு பார்த்தா தைராய்டு கிளாண்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க எனக்கு அப்போ தான் தெரியும் சரிங்களா. ஸோ வந்து நான் ரொம்ப ரொம்ப சின்ன சொல்கிறேன் 15-16 தான் இருக்கும் அவ்வளோதான். ஸோ வந்து அது ஓரமாக அந்த பிளேட்டில் வச்சிருக்காங்க அது வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க ஸோங்களா. ஸோ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து பயாப்சி கொடுப்போம் அப்போ தான் பயாப்சின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்படுறேன். ஸோ பயாப்சி கொடுப்போம் அதில் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அந்த டெஸ்ட்டில் அது கேன்சர்னு வரல அப்படின்னா தான் நாங்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம் இதுக்கான ஹீலிங் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா கேன்சர் ப்ளஸ் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் தான் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்படி இன்னும் முடியலையாடா இன்னும் நம்ம இந்த நரக வேதனும் வெளில வரலையாடா அப்படின்றப்போ தான் நெக்ஸ்ட் டே ரிப்போர்ட் வருது எனக்கு ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பெட்டர்ஸ் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் கேன்சர் டெஸ்ட் எடுத்திருந்தாங்க எதுவுமே வந்துட்டு இல்லை. ஸோ வந்து பியூர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் தான் ரிலீஃபே ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து நான் சொல்கிறேன் என்னன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மைண்டில் ஒரு நல்ல ரிலீஃப் இருந்துச்சு ஒரு 2-3 நாளைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அதோட சைட் எஃபெக்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிய ஆரம்பிச்சுது. ஏன்னா நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களா வீட்டுக்குலாம் வந்துட்டேன் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதாவது நம்ம பல் இருக்குது தெரியுமா நம்ம பல்லுலேருந்து ஒரு பல் விழுந்துட்டா கூட நம்மளோட பாடியோட சமநிலை வந்து நவுந்துடும். அதனால் யோசிச்சு பாருங்க அப்படின்னா அந்த கடாப்பல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு தேஞ்சு போச்சு சொட்டையாக விழுந்துச்சு அப்படின்னா அவங்களோட கால் கட்டவரல் வந்து செப்பலை தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பக்கம் மட்டும் குழியாக விழுந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ நம்ம உடம்புலேருந்து 1 கிராம் 2 கிராம் வெளில போனாலே அவ்வளோ பெரிய இம்பாக்ட் நம்ம பாடியில் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம உடம்புலேருந்து எத்தனையோ கிராம் ஃப்ளஷ் வந்து வெளில போயிருக்கு தேர்ட் கிளாண்டாக வெளில போயிருக்கு சரிங்களா. ஸோ வெளில போனதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னால் வந்து ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கழுத்து இப்படி தான் இருந்துச்சு இப்படி நான் வேணும் நான் கொஞ்சம் இப்படி தான் நடப்பேன் குஞ்ச மாதிரி ஏன்னா நான் வந்து ரொம்ப கூச்சி சுபாவம் இருக்கும் சரிங்களா. ஸோ யார் கரெக்டுன்னு பார்க்க மாட்டேன் இப்போ தான் வந்து வீடியோலலாம் வந்து நல்லா பேசுகிறேன் அப்போலாம் இது பண்ண மாட்டேன். ஸோ சுத்தமாக வந்து என் தலை வந்து இப்படி ஆயிடுச்சு இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பெரிய இப்போ வந்து இந்த கோடு அவ்வளோ தெரியாது இப்போ அப்புறம் வந்து இப்படி பேட்சாக அப்படியே தெரியும். ஸோ ஓகேங்களா இப்படி தான் இருப்பேன். அப்புறம் வந்து வீட்டுக்குலாம் வந்துட்டேன் 2-3 டேஸாக அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் தெரிஞ்சுது என் பாடியில் என்னன்னா நான் முன்ன மாதிரி இல்லை நான் வந்து ஃபஸ்ட் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் என்னால் அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்க முடியல. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த தைராய்டுக்காக சஃபர் பண்ண தெரியுமா அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவாக இருப்பேன் அந்த மாதிரி இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ட்ரௌசியாக ஃபீல் பண்ண ரொம்ப ட்ரௌசியாக ஃபீல் பண்ணேன் அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுனால ஃபுட் ஒழுங்காக சாப்பிட முடியல சில சமயம் வந்து ஒமட்டுற மாதிரி ஃபீலிங் இருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும்போது அதே மாதிரி போச்சு நான் என்ன யோசிச்சு முடியுமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு திங்கிங் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு ஒழுங்காக யோசிக்கவே முடியாது ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாது அனசசியா போட்டதுனால இந்த கை வந்து இது மறுத்து போன மாதிரி இருக்கும் ஒழுங்காக எழுத முடியாது. ஸோ இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் வந்து என்ன எக்ஸாம்ஸ்க்கான ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சுன்னா 12th நெருக்க போச்சுங்களா நான் ஆப்ரேஷன் ஆகி ஒரு வாரத்துலேயும் நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன் இருக்க முடியல அதே மாதிரி சொல்ல மாட்டேன் நான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது நான் ஹாஸ்பிட்டலுக்கு என்னோட பேக்ல இருந்து புக்ஸ்ல எடுத்துட்டு தான் நான் போனேன். நான் மறுபடி சொல்கிறேன் அவள் படிப்பில் கிடையாது எங்கள் அம்மா எடுக்குன்னு கொடுத்த பெரிய சொத்து வந்துட்டு என் படிப்பு தான் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான் என்னோட மூட்டை கடையை எடுத்துகிட்டு போனேன் ஓகேங்களா. ஸோ வந்து போயிட்டு என்ன எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியல ஸ்கூலுக்கு போயிட்டு அட்டன் பண்ண முடியல ஒழுங்காக படிக்க முடியல முன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ அப்போ எங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படின்னா என் பையன் வந்து பழச்சிருந்தா போதும் எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் பரவாயில்ல இருந்தாங்க பட் எனக்கு சாதிக்கணுன்ற வெறி எனக்கு எப்பவுமே இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே என்ன கருணையாக பார்த்தா எனக்கு வந்து பிடிக்காது எனக்கு வந்து எப்பவுமே ஒரு நம்மளும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபுட்பால் விளாட்ற ஒரு பையன் சரிங்களா. நான் வந்து நடுவில் ஒரு கிளப்பில் வேறு இருந்தேன் ஆப்ரேஷனுக்குலாம் முன்னாடி தாஸ் மெமோரியல்னு சொல்கிற கிளப்பில் இருந்தேன் அந்த கிளப்பில் நான் சேர்ந்து டிஃபெண்டர்லேருந்து மிட்ஃபீல்டர் ஆகி ஒரு நல்ல பிளேயராக வந்து வந்துட்டு இருந்தேன் சரிங்களா. சொன்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் மேக்ஸிமம் நல்லா ஷேர் பண்ணது கிடையாது சொல்கிறேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதுவும் டோட்டலாக போயிடுச்சு டச்சு விட்டுருச்சு அவ்வளோதான் சொல்ல போனேன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு கான்சென்ட் பண்ண போய் சுத்தமாக ஃபுட்பால் கரியர் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு படிப்படி இறங்கினப்போ சுத்தம் படிக்க முடியல எழுத முடியல எப்பவுமே வந்து கடைசி பேப்பர் தான் வந்து பார்க்க முடியாது எக்ஸாம் பேப்பரில் முதல் பேப்பரே பார்க்க முடியல அப்படி தான் இருந்துச்சு ஸ்டெயின் பண்ண முடியல அப்படிலாம் இருந்துச்சுங்களா. ஒரு பக்கம் டிப்ரெஷனே படுத்துட்டேன் ஆக்சுவலி சீரியஸாக நான் உண்மையிலே வந்துட்டு லிட்ரலாக அப்படியே என் பெட்டில் வந்து படுத்துட்டேன் என்னால் இதுக்கு மேலே முடியாது கிவ் அப் பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலை தான் நான் மனசுக்குள்ள யோசித்தேன். இன்னைக்கு நீ உடம்பு சரியில்லாத போன கருணையாக பார்க்க நிறைய போய் வராங்கடா ஆனால் நீ இன்னும் ஒரு இது எத்தனை நாளைக்கு வரப்போகிறாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வரப்போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் நான் வந்து இருந்துட்டேன் ஓகேங்களா. ஸோ வந்து இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே லெட்ஸ் நம்ம இதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு பிழைக்கிறதுக்கு என்ன வழியோ பார்க்குறோம்னு சொல்லிட்டு உட்காந்தேன். சீரியஸாக இன்னும் 1.5 மாதமும் என்னமோ தான் இருக்குது நான் உட்காந்து தெளிவாக படித்தேங்க சீரியஸாக எல்லா எக்ஸாம்ஸும் அட்டன் பண்ணேன் 3 மந்த் இருந்துச்சு அது 3 மாதம் இருந்துச்சு தெளிவாக உட்காந்து படித்தேன் என்னென்ன படிக்க வேணுமோ படித்தேன் அந்த 3 மாதம் விட்ட கேப்பட அந்த 3 மாதத்தில் படித்தேன் எல்லாம் படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு 12th வந்து சொல்ல நம்ம மாட்டீங்க நான் படிக்கும்போது 1200 மார்க் சரிங்களா 1200 மார்க்குக்கு
1027 மார்க் நான் வந்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 80% நான் வந்துட்டு டுவெல்த்தில் வச்சுருந்தேன் சரிங்களா. ஸோ வந்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன், ஏன்னா நல்ல மார்க் வாங்கியிருந்தேன். காட்ஸ் கிரேஸ், எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ண மனுஷங்க எல்லாருமே சொல்லி சொல்கிறேன், நான் வந்துட்டு அவ்வளோ நல்லா வந்து அந்த இடத்துல ஷைன் ஆகியிருந்தேன், ரொம்பவே பிடிச்சிருந்தது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நல்ல காலேஜ் வந்து சீட்டு கிடச்சிது. நான் வந்து லைவ் லைன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி சொல்லிட்டு ஒரு காலேஜில் படித்தேன், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கே படித்தேன் நான். இப்போ நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கு சரிங்களா. பட் காலேஜில் போனதுக்கப்புறம் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணேன், ஏன்னா என்ன வயசு பசங்களாம் நான் ஜாலியாக இருக்கும்போது நான் மட்டும் லைஃப் லாங் டேப்லெட் சொல்லியிருந்தாங்க வேறு. ஸோ லைஃப் லாங் வந்து டேப்லெட் போடணும், தயாராக இது போடணுன்னே நான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது. சரி ஈஸி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மாத்திரை போட்டு உட்காந்துருந்தேன். பட் அப்போ கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தேன் நான் வந்துட்டு, அப்படின்னா வெளில சொல்லிக்கல எதுவும். பட் நான் வந்து நான் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இல்லாமல் என் ஜெனரல் டாக்டர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இருக்கணுன்னே. அவர் ஒன்று சொன்னார், என்னென்னா, நான் தம்பி நான் உனக்கு ஒன்று வந்து சொல்கிறேன் ஆனால் தப்பாக நினச்சிக்கிறேன். இது வந்து என்ன, என் ஜெனரல் டாக்டரோட ஃப்ரெண்டு ஓகேங்களா, அவர் தான் சொன்னார். அவர் சொன்னார்னா, தம்பி நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதரா, தைராய்டு வந்து எத்தனையோ பேர் வந்துட்டு அது ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கலாம், ஹைப்போ தைராய்டிசமாக இருக்கலாம், என்ன தைராய்டிசம் வந்தாலும் சயின்டிஸ்ட் ஆனவங்க கூட இருக்காங்கடா அந்த ஃபீல்டில், எத்தனையோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்கடா, நீ வந்துட்டு வேற எந்த காரணம் சொல்லி வேணா நீ உன் வாழ்க்கையில கரியர்லேருந்து கிவ் அப் பண்ணிக்கோ ஒத்துக்கலாம், ஆனால் இது சொல்லி நீ கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா உனக்கே ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்காது, அசிங்கம் தான் உனக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்தேன், நம்ம எதுக்காகவும் பயப்படாத சொல்லிட்டு நல்லா படிக்க ஆரம்பித்தேன், நல்லா என்னோட செமஸ்டரில் அரியரும் வச்சேன், அதை கிளியரும் பண்ண கொரோனா பேட்ச் தான், ஸோ கிளியரும் பண்ணேன், வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் பார்த்தேன், நண்பர்கள் துரோகம் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலியில் நடந்த துரோகங்கள் பார்த்தேன், எல்லாத்துலேயுமே ஓப்பனாகவே சொல்கிறேங்க. ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு மறுபிறவி மாதிரி தான் ஓகேங்களா, டெத்தோட விளிம்பில் போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கு மேலே எனக்கு சாவு பண்ணனே வரல, அதுக்கு மேலே வாழ்க்கையில் பெருசாக இந்த விஷயம் எக்ஸைட்டும் ஆகலை. வாழ்க்கையில் இப்போ கரையில் எல்லாமே நம்ம எவன் நம்ம கூட இருக்கானோ இல்லையோ, இல்லை எவன் நம்ம கூட இருக்காலோ இல்லையோ, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போய் ஆகணும் சரிங்களா. ஸோ அப்போ தான் வந்து நான் ஒரு கமிட்மெண்ட்டில் முடிவெடுத்தேன், எனக்கு வேணுன்றவங்க, ஐ மீன் என்ன வேணும், நல்லா என்ன நல்லா பார்த்துக்கிறவங்க மட்டும் தான் நம்ம சேரணும், என்னை வேணான்னு சொல்கிறது மட்டும் நான் சேரக்கூடாது. அதே மாதிரி நான் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங் முடிவெடுத்தேன், இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அது நானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தரோவான ஒரு முடிவு எடுத்திருந்தேன் சரிங்களா. ஸோ ஏன்னா நம்மளுக்கு நம்மளை பிடிக்கலன்னா இப்போ எப்படி நம்ம எதுக்கு நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு நம்ம பிடிக்கணும் தானே. ஸோ நான் வந்து நான் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் நம்மளுக்கு நம்ம மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து சொமேட்டோவில் சைக்கிளை ஓட்டினேன், ரொம்ப 3-4 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 20 கிலோமீட்டர் மட்டுமே சைக்கிள் மட்டுமே ஓட்டியிருப்பேன். நான் ஒரு வடப்பள்ளி A2B ஆர்டர் வாங்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் டெலிவரி பண்ணிருக்கேன், சைக்கிளே போயிருக்கேன், டியூல் ஆர்டர் பார்த்துருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துருக்கேன், நான் அசிங்கமே படலைங்க, என் கரியருக்காக நான் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் சொமேட்டோ என் வேலை போனால் வீட்டு கஷ்டத்து நல்லா போகல, எனக்கு வெளி உலகம் தெரியணும் அப்படின்றதுக்காக போனேன். மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சு அப்படின்னா கொஞ்சமாக நம்ம டச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், எனக்கு வேற பேச கூட தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து யூடியூபும் பண்ணுறேன், ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன், நல்ல சேலரியில் வந்து பிளேஸ் ஆயிருக்கேன், ஓரளவுக்கு இல்லைனாலும் எங்கள் அம்மா ஓரளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், வேலை போயிட்டு தான் இருக்காங்க, குடிச்சிக்கிற நல்லா சம்பாதிங்க நம்ம வீட்டில் உட்காரக்கு தான் போகிறேன் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்களா. ஸோ நான் உங்க சொல்கிற ஒரே விருப்பம் தான், நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்களோ, பண கஷ்டமாக இருக்கலாம், உடல் கஷ்டமாக இருக்கலாம், நான் உங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க, உங்களை கருணையாக பார்க்குறவங்க முன்னாடி நீங்கள் பரிதாபமாக தெரிஞ்சிடாதீங்க, நல்லது தான் நம்ம கேர் பண்ணிக்கிறது, ஆனால் எத்தனை வருஷம் அவங்க இருப்பாங்க நம்ம கூட தெரியாது. ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் வந்து க்ராஸ் பண்ணிட்டு வெளில போங்க. ஏன் நான் வந்து ஒரு பெரிய பெயினில் வந்து சொல்லிட்டு இருக்கேன், நிறைய பேர் சொல்லுவீங்க வேறத்தையே பேச அர்த்தம் எனக்கு வந்து லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம், சில பேர் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயம் அடி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் வாழ்க்கையில் லவ் ஃபெயிலியர் இருக்குன்னு கேட்டால், ஆமாம் லவ் ஃபெயிலியர் இருக்குது, எங்கள் அப்பா என்னை விட்டு போனால் தெரியுமா, அதுதான் என் வாழ்க்கையில் நான் பார்த்த பெரிய லவ் ஃபெயிலியர், வரைக்கும் லவ் பண்ணலாம் கிடையாது, ஆனால் நான் பார்த்த பெரிய ஃபெயிலியர் அதுதான். ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு இருக்க பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கு லவ் தான் வந்து பெருசு, அதுவே அது அது காட்டிலும் வந்து மற்றது எல்லாமே வந்து சின்னது தான் சரிங்களா. அது எந்த லவ் ஃபெயிலியராகவும் இருக்கலாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபெயிலியராக இருக்கலாம், லவ்வில் ஃபெயிலியராக இருக்கலாம், ஃபேமிலியில் ஃபெயிலியராக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் சொல்கிறேன். ஸோ இது இது காட்டிலும் எல்லாமே சின்னதாக சொன்னேன், இதுவே தாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே கிடையாது சரி ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இட்ஸ் நாட் அ பிக் டீல் சரிங்களா. ஸோ எதுக்கும் கிவ் பண்ணிடாதீங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, நான் ஒன்றும் பெரிய இன்ஸ்பிரேஷன் கிடையாது, ஏன்னா என்னை காட்டிலும் நிறைய பேர் சந்திச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. அதில் ஏதோ 0.1% தான் சரிங்களா. ஸோ உங்களுக்குலாம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நினச்சிக்கோங்க, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வரல, உங்களுக்கு வேறு ஏதோ கஷ்டம் தான் வந்திருக்கு. ஸோ அது எந்த விட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போங்க சரிங்களா. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன், இதை வந்து நான் வியூஸ்க்காக பண்ணலான்னு கேட்டால் எஸ் அதை தாண்டி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும், சுத்தமாக டிப்ரெஷனில் இருக்கவங்க இதை கேட்டால் கொஞ்சம் வெளில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, நண்பர்களுக்கு யாராவது உதவி பண்ணால் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ இது முழுக்க முழுக்க என் ஒப்பீனியன் தான், பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, பை.